அடுத்து நம்ம காணக்கூடியது கலப்பெண்கள்ல மட்டுக்கான பண்புகள், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் அப்படின்னா எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். இது ஆக்சுவலா இது என்ன, என்ன அளவு, என்ன அளவு அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒரு இப்போ 4, 6 இந்த மாதிரி சொல்லுவோம், -4, -6 இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ அந்த எண்ணளவு வந்து நம்ம மட்டுக்கான பண்புகளை என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, இது வந்து ரியல் பார்ட், சாரி மெய் அச்சு, இது வந்து கற்பனை அச்சு. ரியல் ஆக்சஸ், இமேஜினரி ஆக்சஸ், இந்த தளம் இல்லையா, இந்த தளத்தை நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கலப்பெண்களுக்கான இந்த பகுதியில் நம்ம இந்த கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி இந்த ரூட் ஆஃப் போட்டு எழுதுவோம். இது நம்ம வழக்கமாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஆதி புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியினுடைய இந்த தொலைவை கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கர்ணம் கண்டுபிடிப்பில்லையா, கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதே தான் நமக்கு இந்த மட்டில் வரக்கூடியது. அப்போ இசட் என்பது எஸ் பிளஸ் ஐ வை அப்படின்னா அதனுடைய தொலைவு, இது இந்த பிங்கிற புள்ளியினுடைய தொலைவு, ஆதி புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியினுடைய தொலைவை நம்ம எப்படின்னு சொல்றோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அதாவது மெய்யனோட ஸ்கொயர்டு பிளஸ் இமேஜினரி கற்பனையினுடைய ஸ்கொயர்டு போட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சொல்லி எழுதுறோம். இது நமக்கு வழக்கமாக தெரிஞ்சதுதான். ஸோ இசட் இப்படி இருந்ததுன்னா இசட் பார், இதை வந்து நம்ம மாடுலஸ் சொல்றோம், என் அளவு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்துடணும். ஸோ இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல ப்ரூஃப்ல கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால கொஸ்டின் எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் இது மட்டுமே வரும்னு நினைக்காம தியரமும் கண்டிப்பாக வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அந்த தியரத்தில் அந்த சின்ன சின்ன பகுதி அது வந்து என்னென்னு அவருக்கு ப்ரூஃபோடு பார்க்குறோம். புக்கில் எதெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்தா போதும், மற்றதெல்லாம் இந்த ரிசல்ட்டை மட்டும் நீ தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த இது வந்து நல்லா கவனமாக ஞாபகம் இருக்க, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணிடலாம். இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அடுத்தது இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எழுதி போட்டிருக்கோம். பட் அடுத்ததுல வர்றப்போ இதில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் புக்கில் எழுதுறதெல்லாம் நமக்கு வந்து தீர்வு கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வேணால் படித்து பார்த்துட்டேன். மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் பார், இஜெட்னுடைய மாடுலஸும் அதனுடைய எண்ணளவும் இஜெட் பார்னுடைய எண்ணளவும் இரண்டும் சமமாக இருக்கும், அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது முக்கோண சமநிலை, இது அடுத்த வீடியோ கிளாஸில் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணுவோம். இஜெட் ஒன் பிளஸ் இஜெட் டூ பார், சாரி மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஒன் தென் மாடுலஸ் ஆஃப் இஜெட் டூ. அடுத்தது வந்து இது நம்ம இந்த இப்போவே இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். இஜெட் ஒன் இஜெட் டூ இங்கே மாடுலஸ் எடுத்துருக்கு, இது வந்து தனித்தனி மாடுலஸாக இருக்கு. அதே மாதிரி இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது இங்கே உள்ள டோட்டலாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு, இங்கே தனித்தனியாக எழுதியிருக்கு, அதில் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டு இங்கே கவர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓல் மாடுலஸ் எடுத்துருக்கு. இது தனித்தனி மாடுலஸாக எழுதி அதுக்கு டோட்டலாக ஒரு ஓல் மாடுலஸ் எழுதிக்கணும். அடுத்தது இது ஈஸியானது, டிவைட் பண்ணுறோம், அதனுடைய மாடுலஸ் வேல்யூ தனித்தனி மாடுலஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அளவு, ஸோ இங்கே பவர்னு இருக்கு, இது மாடுலஸ் இஜெட் ஹோல் பவர் என். இந்த குட்டி குட்டி ரிசல்ட் எல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கணும், ஒன் மார்க்ல வரும். ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட், இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட், தென் இஜெட் இஜெட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த பகுதியை அழிச்சிட்டு இந்த ரவுண்ட் பண்ணதை மட்டும் இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். இதில் பாரு மாடுலஸ் ஆஃப் இஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் இஜெட் பாரு ஈக்குவலாக இருக்கும், இதனுடைய எண்ணளவும் இதனுடைய எண்ணளவும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் அப்படின்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் இஜெட் என்ன, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்,
அப்ப இது மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது பேசிக்கான ஃபார்முலா இதுதான். மாடுலஸ் ஆஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது இங்கிலீஷ்ல சொன்னாதான் ஈஸியா இருக்கும். மெய்யின் பகுதி ஸ்கொயரு கற்பனையின் பகுதி ஸ்கொயரோட இதுதான் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஒன்னு வச்சுக்கேன். தென் இஜெட் பார்க்கு மாடுலஸ் எடுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஐ ஒய், இஜெட் பார் என்ன, எக்ஸ் மைனஸ் ஐ ஒய், இஜெட் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், இஜெட் பார் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். இது நம்ம என்ன எடுக்கலாம், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் தென் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஏன்னா இமேஜினரி பார்ட்ல மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் அதே தான். ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர். அப்போ இதை டூன்னு வச்சுக்கேன். அப்போ ஒன் ஈக்குவல் டு டூ. ஸோ எதுவும் எதுவும் சமம், இஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் இஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் இஜெட் பாரும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அடுத்தது அந்த பகுதியை ப்ரூவ் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கு, இஜெட் இஜெட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நீ வந்து எல்எஸ்எஸ் எடுத்துக்க, இஜெட் இஜெட் பார் ஈக்குவல் டு இஜெட் என்ன, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், இஜெட் பார் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஃபார்ம்ல என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் என்ன மைனஸ் சொன்னா, அப்போ இந்த மைனஸ்லேருந்து பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும், இஜெட் இஜெட் பார் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட் நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ரூட் எடுத்தால் இங்கே என்ன ஆயிரும், இங்கே ஸ்கொயர் வந்துடுமா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்ட்டும் இப்போ டிவிடி ரிசல்ட்டில் நல்லா பைகேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொன்று இந்த ப்ராடக்ட் ஒன்று வந்ததுலேயே அதை போட்டுடலாம். ஸோ அந்த பெருக்கல் பலன் வந்து பெருக்களின் எண்ணளவு என்பது எண்ணளவுகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்படின்னா பெருக்களின் எண்ணளவு அப்படின்னா என்ன, இஜெட் ஒன்று இஜெட் டூவும் பெருக்கிறோம், இதனுடைய எண்ணளவுனா மாடுலஸ் பண்ணும். ஸோ அதுதான் பெருக்களின் எண்ணளவு. பெருக்களின் எண்ணளவு என்பது எண்ணளவுகளின் பெருக்கல். எண்ணளவுகளின் பெருக்கல்னா இது எண்ணளவு, அடுத்தது இது எண்ணளவு, இதனுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கணும். இது பெருக்கலினுடைய எண்ணளவு, பெருக்கல் போட்டுட்டு எண்ணளவு போடுறோம். இங்கே எண்ணளவு போட்டு உள்ள அதை எழுதிட்டு அங்கே வந்து பெருக்கல் வரும். இதுதான் நமக்கு இங்கிலீஷில் மாடுலஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். எ ப்ராடக்டினுடைய மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாடுலி. மாடுலினா ப்ளூரல். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, இஜெட் இஜெட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி நோ மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜெட் இஜெட் பார். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் இஜெட் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே இஜெட்டுக்கு இஜெட் ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பக்கத்தில் இஜெட் எழுதி இங்கே இஜெட் பார் அப்படின்னு போடுறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கா, இங்கே இஜெட் இருக்கு, இஜெட் எழுதி பக்கத்தில் இஜெட் பார். ஸோ இது ஃபுல்லாக இஜெட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. ஸோ இஜெட் ஒன் இஜெட் டூ இதை எழுதி பக்கத்தில் அதை அப்படியே பார் போட்டு எழுதுறாங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி பக்கத்தில் பார் போட்டு எழுதி. ஸோ இஜெட் ஒன் இஜெட் டூ தென் இந்த பார் நம்ம எடுத்துடலாம் இல்லையா, தனித்தனியாக போல ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பார்த்துருக்கோம். போன வீடியோவில் கூட இது வந்து போட்டிருக்கு. இஜெட் ஒன் இஜெட் டூ ஹோல் பார் ஈக்குவல் டு இஜெட் ஒன் பார் இன்ட்டு இஜெட் டூ பார்.
இப்போ இதை கம்பைன் பண்ணிக்க, இதே இதையும் கம்பைன் பண்ணிக்க. ஸோ இஜெட் ஒன் இஜெட் ஒன் பார், தென் இஜெட் டூ இதே எடுத்துக்க, இஜெட் டூ பார், இதை கம்பைன் பண்ணிக்க. இது பை ஃபார்முலா இஜெட்டு இஜெட் பார்னா என்னது, இஜெட் பார் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னன்னு எழுதலாம், இஜெட் ஒன் சார் பார் இல்லை, இஜெட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இஜெட் டூ இஜெட் டூ பார். இஜெட் இஜெட் பார்னா இஜெட்டு, அப்போ இஜெட் டூ இஜெட் டூ பார்னா இங்கே இஜெட் டூ, தென் இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பத்தில் என்ன இருந்தது, இஜெட் ஒன் இஜெட் டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடு. ஸோ இஜெட் ஒன் இஜெட் டூ பார் ஈக்குவல் டு இஜெட் ஒன் பார் இன்ட்டு இஜெட் டூ பார். இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராப்பர்ட்டி.